இப்போ ரொம்ப அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மின்சு ப்ரோ ஃபில்வடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஷான்முகமும் வேதவள்ளி அம்மாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து போகிறாங்க அடுக்கு மாதிரி ஏதோ புதுசாக இருக்காங்க பிள்ளை இருக்குது அங்கே முக்காவசி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்பன்னு பார்த்து போகலான்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இதை அறிஞ்சிக்கிட்ட நம்ம பிரீத்தியும் மகேஸ்வரியும் பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க இந்த வாட்டி திட்டத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு மகேஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கம்பியில் வந்து எதோ ஒன்று வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒயரை அப்போன்னு பார்த்தா அவங்க எதார்த்தமாக கால் வைக்கும்போது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுங்கிற மாதிரி பிளேட்டை வந்து திருப்பி எல்லாம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எப்போயாவது நடக்கும் தானே நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே ஆனால் செய்கிறதுக்கு ஆள் வந்து பிடிக்க முடியுமாங்கிற மாதிரி மகேஸ்வரி வந்து கேட்குறாங்க ஆளுக்காக பஞ்சம் காசு வந்து ஐம்பதாயிரம் தந்தா ஈஸியாக வந்து யாராக இருந்தாலும் செய்வாங்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க பிரீத்தி அதுக்கேற்ற மாதிரி ஆளையும் பிடிக்கிறாங்க அவங்களும் அவங்க சொன்ன மாதிரி கணக்கச்சிதமாக செஞ்சு வச்சுருக்காங்க கம்பியில் ஒயர் போடுற மாதிரி அது எல்லாம் வந்து ஒயர் எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது நாலஞ்சு கம்பி ஒத்து மொத்தமாக இருக்கிறனால உள்ள வழியே இருக்கிறனால சுற்றி வந்து தெல்ல தெளிவாக பார்த்தாலே தெரியல பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரமாக வரைவா கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ஆமாம் மேடம் இது வரைக்கும் ஈஸியாக வந்துருச்சு இனிமேல் தான் கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் டைம் ஆகுங்கிற மாதிரி சண்முக வந்து பேசுகிறாங்க உனக்கு இதை பற்றிலாம் தெரியுமா மேடம் இதில் தான் மேடம் நான் கில்லி மாதிரிங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வித்யா சரிப்பா வாப்பா உள்ளே போகலான்னு சொல்லி சண்முகத்தை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க எதார்த்தமாக வந்து சூப்பரைசர்கிட்ட வந்து என்ன எப்படியெல்லாம் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் தானே லேட் ஆகுங்கிற மாதிரி சண்முகம் சொன்னதெல்லாம் கீ பாயிண்ட் எல்லாத்தையும் சொன்னோன்னே அவங்க எல்லாத்துலேயும் வந்து கிங்கும் போல இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு சரி மேடம் நான் ஆளுங்களை அதிகப்படுத்தி சீக்கிரம் அவங்க இந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த கம்பியில் கரெக்டாக வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கால் வைக்கலான் இருக்காங்க இந்த இதை விஷயம் வந்து ஏற்கனவே கம்பியில் இது மாதிரி ஒயர் வச்சாங்களா அவங்க வந்து தந்தரமான முறையில் சித்தால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் எப்படி இவங்க வைப்பாங்களா இல்லையான்னு அப்போன்னு பார்த்து சண்முகம் இந்த ஒயரை வந்து பார்த்துட்டாங்களா இல்லை எதார்த்தமாக கூப்பிட்டாங்களான்னு தெரியல மேடம் அங்கே போவேன்னா கம்பி நிறையா இருக்குது நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க நம்ம சுற்றி போய்க்கலான்னு சொன்னோன்னே வேதவல்லி வந்து சுற்றி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல எப்படி எல்லா விஷயமும் தெரியுது எங்கள் அப்பாவுக்கு தெரியாத தொழிலே இல்லை அவங்க இந்த பிஸ்னஸும் கொஞ்சம் நாள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் மேடம் அத்து தான் அப்போனா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே உனக்கு போட்டுடலாம் பிள்ள இருக்குது மேடம் அதெல்லாம் வேணாம் வேலை வந்து பெண்டு கலன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் என் நம்ப உடம்புலாம் தாக்காதுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே பேசுறாங்க அதுவும் கரெக்டு தான் நைட் அண்ட் டே வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும்ல அதனாலேயும் இருக்குங்கிற மாதிரி சகஜமான முறையில் பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறப்ப ஷண்முகம் இங்கே இவ்வளோ நேரம் பின்னாடி தானே வந்தான் ஒரு வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தோன்னா ஆர்வம் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போயிருப்பான் பிள்ளை இருக்கு சரின்னு சொல்லி வேதோலி அம்மா மட்டும் இங்கே தந்தரமான முறையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரீத்திக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க கூட வந்தவன் யார் இது சண்முகம் தானே அவன் ஏன் இது மாதிரி காப்பாற்றிட்டான் என்னது வேதவழியை காப்பாற்றிட்டான் அவனுக்கு இந்த திட்டம்லாம் தெரியவே தெரியாது அவன் எப்படி காப்பாற்ற முடியும் இல்லை யதார்த்தமாக இருக்கிறப்ப கம்பியில் கால் வைக்காதீங்க சுற்றி வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறதே தெரியாமல் போச்சு சண்முகத்தை முன்னாடி அந்த திட்டத்தை வந்து சொல்லியிருக்கணும் யதார்த்தமாக வந்து பேசி நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னிட்டானான் என்ன ஏதும் தெரியாமல் ப்ரீத்தி வந்து தவிக்கிறாங்க மாணிக்கம் தான் வந்து கர்ச்சிப்பை வச்சு வித்யாவை வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு கட்டி வைக்கிறாங்க ஏய் சண்முகம் எனக்கு நல்லாவே திருண்டான் என் பொண்ணு வந்து அங்கே வந்து நேற்று நைட்டு வந்து தவிச்சால வேத அம்மா ரூமில் நீ தானடா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப அந்த கேஸை வந்து லீக் பண்ணதே நீ மாதிரி அந்த இடத்துல வந்து பிரில்லியண்டாக கேள்வி கேட்குறாங்க வாயில் வந்து ஏதோ ஒரு கவர் பண்ணியிருக்காங்க பிள்ளை நம்ம சண்முகத்தை பேச இருக்கிறதுக்காக மேபி அதை பிக்கும் போது மீசியோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கிங்க உன்னை சும்மா உட மாட்டேன்டாங்கிற மாதிரி மாணிக்க வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க கேயத்தை எல்லாம் கட்டி போட்டதுனால வாயை கட்டியிருந்தால் எப்படி சார் வந்து பேச முடியுங்கிற மாதிரி சிம்பாலிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னடா உனக்கு வாயை தானடா திறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து மீச கையோட வந்துருவோன்னு நினைக்கிறேன் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு என்னது வித்யா நீயா ஆமாப்பா நான் தான் இத்தனை நாளாக வந்து அம்மாவும் பிரீத்தியும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேதவியலி அம்மாவை காப்பாற்றலாம் தான் நான் இந்த மாதிரி கெட்ட போட்டு இருக்கேன் ஆனால் பிரீத்தியால் பிரச்சனை வந்து தான் பார்க்குறேன் ஆனால் ஒன்றால் தான் இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சனை வந்துட்டு இருக்கேன் சண்முகத்தை திடீர்னு கூப்பிட்ற திடீர்னு வித்யாவை கூப்பிட்ற நான் வித்யா இருக்கும்போது சண்முகத்தை கூப்பிட்றேன் இதெல்லாம் எனக்கு தேவையான மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வித்யா